கலெக்டர்மா புருஷன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும், இவ்வளவு ஆபத்து வந்திருக்காரு. அந்த சேரி ஜனங்கள்ட்ட இருந்து இவர் தப்பிச்சு வந்ததே நம்ம கலெக்டர்மாவோட தாலி பாக்கியம் தான் சொல்லணும். பார்த்துமா சார். நீ என்ன மனுஷனா மாற, வாயை திறந்து ஒரு வார்த்தை நீ யாருன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா கேடு? தல நாள்ல எனக்கு வந்து பிறந்த நாயே தரையில நாயே. ஏன்பா சோறு தானே தங்குற நீ, கடைசியில நீ யாருங்கிற புத்திய காமிச்சிட்டிய. நிறுத்தியா, பெருசா புத்திய பத்தி பேச வந்துட்டா. சோத்த திங்காம இழந்த திம்பங்களா? ஒரு மனுஷன் என்னைய பண்ணுவா? கலெக்டர் புருஷன் சொன்னாலும் தப்புங்கிறீங்க, வாய முடிவு கம்மி கிடந்தா வேற கம்மி தங்குறீங்க. என்ன கேட போய் நினைச்சிட்டீங்களா? தலைவரையும் அழைச்சுக்கிட்டேன் இந்த கண்ணால வேண்டாம் யாராச்சும் கேட்டீங்களா? உங்க பேச்சு கட்டுப்பட்டு தாலி கட்டமே ஒரு நாளாச்சும் நான் தொட்டு போனா. பெருச பேரு கலெக்டர்மா புருஷன் வர்றவங்க போற முறையெல்லாம் அசிங்கப்பட்டு மான மரியாதையை விட்டு இழுத்து விட்டு நாயை கட்டி போடுற மாதிரி கட்டி போட்டு கேட்டா ஒத்துறாங்களா? பெரிய மனுஷன் இருக்காங்களா? காரு போகல சூட்டு கோட்டு போடுற பெரிய மனுஷன் கஞ்சி குடிச்சு நிம்மதியா குடிச்சிருக்கோம் காட்டா. இதா உங்க நாயா? ஆனா உங்க நாயத்தை கொண்டு போய் ஓடப்பில்ல போட. யோ என்ன சந்தோஷத்துக்கு நான் ஆர்டர் கோபம் துணியும் போதியா? நீங்களும் உங்க வாட்சு மோதிரமும் எனக்காக நீங்க ஊர் ஜனம் கிட்ட அடிப்பட வேண்டாம், நீங்க ஊருக்கு போலாம். ஃபாதர் இவரை ஊருக்கு அனுப்பி வச்சிருங்க. இருக்கிறத விட உங்க பஞ்சாதியா உங்க கூட இருக்கிறதா நான் பெருமையா நினைக்கிறேங்க. இதுக்கு அதான் அர்த்தம்.